வணக்கம் வலைதள நண்பர்களே, இது ரைட் பாய் ரிவ்யூ. நான் உங்கள் ரமேஷ். சண்டே ஆச்சுனால என் பிளாக் ஹல்க் பைக் எடுத்துகிட்டு நான் ஊர் சுற்ற கிளம்புறது வழக்கம். அப்படி இந்த சண்டே நான் வெளியே போகும்போது எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டப்பட்ட ஒரு தம்பி, அண்ணா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், உண்மையிலுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதை பற்றின ஒரு வீடியோ கூட போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்பில். அப்படி நான் போய் பார்த்த இடம் தான் இந்த ஃபுட் ஃபேண்டசி. எஸ், உக்கடத்துலேருந்து பேரூர் போகிற அந்த பைபாஸ் ரோட்டில் ஐ லவ் கோவை அப்படிங்கிற ஸ்மார்ட் சிட்டி லேக் பார்க் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஃபுட் அண்ட் ஃபேண்டசி. எஸ், அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு என்ட்ரன்ஸில் போன உடனேமே அங்கே நிறைய குழந்தைங்க கூட்டம் இருந்துச்சு. சரி, ஓகே, குழந்தைகளுக்கும் உண்டான கேம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு. ஏன்னா இங்கே உள்ள அடல்ட்ஸ் விளையாடுற ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது மட்டுமா, கமகமானு மணக்கிற பிரியாணி, படப்படன்னு வெடிக்கிற பாப்கார்ன், புசு புசுன்னு இருக்கிற பஞ்சு மிட்டாய், அண்டா மூடுற அளவுக்கு அவ்வளவு பெருசாக இருக்கிற டெல்லி அப்பளம், கூலாகவும் ஹாட்டாகவும் இருக்கிற பாதாம் பால், சிக்கன் பர்கர், சாண்ட்விச், மில்க் ஷேக், அருவி மாதிரி ஓடுற ஹாட் சாக்லேட் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, நிறையா ஜூஸு, ஐஸ்கிரீம், பேவரேஜ்னு நிறையா ஐட்டங்கள் இருந்துச்சு. ஒரு மினி ஃபுட் பஜாரே இங்கே இருந்துச்சு. சரி, ஓகே, வந்தது வந்தாச்சு, எப்பட்றா வெறுங்கையோடு போகிறதுன்னு நானும் குழந்தத்தனமாக யோசித்து நானும் ஒரு கேம் விளையாட போனேன். 30 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி 3 பால் எடுத்து அடுக்கி வச்சு அட்டை டம்ளரை அடிக்கிற அந்த கேமு, அதை நானும் விளையாண்டேன். நான் விளையாண்ட அந்த கூத்தை கொஞ்சம் நீங்களும் பார்த்துட்டு போங்க. பார்க்கலைன்னா எப்படி? இது போக இன்னும் இங்கே ஒரு 2-3 கேம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நான் போய் தனியாக போய் விளையாட கோச்சமாக இருந்ததுனால நான் விளையாடலை. முக்கியமாக இதுக்குள்ளே என்ட்ரி ஃபீஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உள்ளே வந்து ஃபுட் அண்ட் கேம்ஸுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணி சாப்பிட போகிறோம். மற்றபடி என்ட்ரி ஃப்ரீ தான், யார் வேணாலும் வரலாம். ஸோ இந்த ஏரியாவை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சண்டே ஆச்சுனாலே தியேட்டர், பார்க்கு இதெல்லாம் க்ளோஸாக இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் நமக்கு ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான். குழந்தைங்களோட வந்தோமா, ஜாலியாக விளையாண்டோமா, சாப்பிட்டோமா, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்கு, அந்த லேக் பார்க்கில் போய் ஜாலியாக காலை நீட்டி லேக்கை அப்படியே பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான் அது. ஸோ கைஸ், இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் அளிக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி. இதுபோல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ரைட் பாய் ரிவ்யூ. நான் உங்கள் ரமேஷ். பபாய்.